வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதல் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு எதிர்கால சந்ததிக்கான பொறுப்புகளை நிறைவேற்ற இணையுமாறு ஜனாதிபதி சகல கட்சிகளுக்கும் அழைப்பு. ராஜினாமா செய்ய அமைச்சரவை தீர்மானம். நாம சப்ரி வாசு ஜனாதிபதியிடம் கடிதம் கையளிப்பு. நாம் அமைச்சு பொறுப்புகளை ஏற்கப் போவதில்லை. எஸ்ஜேபி செயலாளர் மகிம பண்டார அறிவிப்பு. பேஸ்புக் அழைப்பில் வீதிக்கு இறங்கியோர் இன்றும் ஆங்காங்கே எதிர்ப்பில். இன்று 8 மணி நேர மின்வெட்டு. சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் எரிபொருள் விநியோகம் ஆரம்பம். யுக்ரைனின் பூச்சா நகர் மீது ரஷ்யா பாரிய தாக்குதல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் சிலர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் சற்று முன்னர் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்கமிய பேராசிரியர் ஜி எல் பிரிஸ் வெளிவிவகார அமைச்சராகவும் அலிஸ் அப்ரி நிதி அமைச்சராகவும் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ பெருந்தெருக்கள் அமைச்சராகவும் தினேஷ் குணவர்தன கல்வி அமைச்சராகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். தேசிய பிரச்சினைக்கு தீர்வை பெறுவதற்கு அமைச்சு பொறுப்புகளை பொறுப்பேற்க ஒன்றிணையுமாறு சகல அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அமைச்சு பொறுப்புகளை பொறுப்பேற்க வருமாறு சகல அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் உலக காரணிகளால் தற்போதைய பிரச்சினை உருவாகியுள்ளது. ஆசியாவில் உள்ள ஜனநாயக நாடுகளில் பிரதான நாடு என்ற அடிப்படையில் ஜனநாயக முறைமையின் கீழே இதற்கு தீர்வு தேட வேண்டும். முழு நாட்டு மக்கள் மற்றும் பிறக்கவுள்ள எதிர்கால சந்ததியினர் ஆகியோருக்காக தேசிய தேவை என கருதி இணைந்து செயற்பட வேண்டும். அதற்காக அமைச்சு பொறுப்புகளை பொறுப்பேற்று தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிணையுமாறு பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சகல அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். இதேவேளை பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் நேற்று முன்னெடுத்த பேச்சுவார்த்தையின் பின்னர் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜினாமா செய்த பின்புலத்திலேயே ஜனாதிபதி குறித்த கோரிக்கையை விடுத்துள்ளார். நாட்டிற்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கிலேயே அமைச்சரவை பதவி விலக்கியது. இதற்கான கடிதமும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் கருத்து வெளியிட்ட பிரதமர் எரிபொருள் மின்சாரம் எரிவாயு ஆகிய பிரச்சினைகளுக்கு உடன் தீர்வு வழங்க உரிய வேலைத்திட்டம் விரைவில் தயாரிக்கப்படும் என குறிப்பிட்டார். இதேவேளை விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார். அவர் அது தொடர்பில் டுவிட்டர் பதிவொன்றையும் விட்டுள்ளார். நீதியமைச்சர் அலிஸ் அப்ரியும் தனது பதவியினை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார். ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசகரவும் தனது ராஜாங்க அமைச்சர் பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். இதேபோல் ஆரம்ப சுகாதார சேவைகள் தொற்று நோய் கோவிட் நோய் தடுப்பு தொடர்பான ராஜாங்க அமைச்சர் வைத்திய நிபுணர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளையும் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் கையளித்துள்ளார். இதனிடையே ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்த வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். நான் அமைச்சு பதவி ஒன்றை வகித்தேன். இன்று காலை அந்த அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தேன். சகல அமைச்சரவை அமைச்சர்களும் விலகுவதனால் அல்ல, நான் ஆரம்பத்திலிருந்தே பதவி விலகுவதாக கூறி வந்தேன். புதிய அமைச்சரவை ஒன்று அமைக்கப்படும் என எதிர்பார்க்கின்றேன். அந்த அமைச்சரவையை அமைக்கும் போது எதிர்கட்சிகளோடு கதைத்து அவர்களையும் இணைத்துக் கொண்டு சர்வகட்சி அமைச்சரவையை அமைத்தால் நல்லது என நினைக்கின்றேன். அப்படி செய்தால் இந்த இன்னலான நிலையை நிறைவுக்கு கொண்டு வந்து நியாயமான தேர்தலுக்கு செல்ல முடியும். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தோடு இணைந்து அமைச்சு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உள்ளதாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரம் உண்மைக்கு புறம்பானது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி என்ற அடிப்படையில் நாம் ஒருபோதும் இந்த அரசாங்கத்தோடு இணைய மாட்டோம். அமைச்சு பொறுப்புகளையும் ஏற்க மாட்டோம். அதற்கான தேவையும் எமக்கு இல்லை. இவ்வாறான பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்போருக்கும் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். அஜித் நிவார் கப்ரால் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு இதனை தெரிவித்துள்ளார். சகல அமைச்சர்களும் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்துள்ள இச்சந்தர்ப்பத்தில் நான் பணிபுரிந்த இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதற்கான ராஜினாமா கடிதத்தை அதிமேதக ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளேன். ஆர்ப்பாட்டம் காரணமாக நாட்டின் பிரதான நகரங்கள் பலவற்றில் வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. ராகம ரயில் நிலையத்திற்கு முன்பாக ஆரம்பமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டு ஊர்வலம் காரணமாக ராகம கடபத்த பிரதான வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது.
மீனவர்கள் மற்றும் நீர்கொழும்பு நகரவாசிகள் நீர்கொழும்பு மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் இருந்து தெல்வத்த சந்தி வரை சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலைஞர்கள் உள்ளிட்ட சிலர் பத்திரமுலை திகத்தோ என சுற்றுவட்டத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கொழும்பு தாமரை தடாக அரங்கிற்கு அருகிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. பிரதேசவாசிகளும் சமூக வலைதளம் ஊடாக இணைந்தவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டனர். இதேவேளை ஹொரண நகரிலும் பிரதேசவாசிகளின் பங்கேற்போடு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. இன்றைய தினம் 8 மணி நேர மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் தொகை பரிந்துரைக்கப்படுவதை அடுத்து நீண்ட வரிசையை காணக்கூடியதாக உள்ளது. இன்றைய தினம் 3 கட்டங்களாக மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளது. அதற்கமைய பி சி டி இ எஃப் வலயங்களுக்கு காலை 8:30 மணி முதல் மதியம் 1:15 மணி வரையும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். ஜி எச் ஐ ஜே கே எல் ஆகிய வலயங்களில் மதியம் 1:15 முதல் மாலை 6 மணி வரையும் இரவு 8 மணி முதல் 10 மணி வரையும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும். அதேபோல் பி கியூ ஆர் எஸ் ஆகிய வலயங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8:45 மணி வரையும் மின்வெட்டு அமலாகும். TUVW வலயங்களில் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரையும் இரவு 8:45 முதல் 10:45 மணி வரையும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்திய கடனுதவியின் கீழ் 40,000 மெட்ரிக் டன் டீசலுடன் நாட்டிற்கு வருகை தந்துள்ள கப்பலில் இருந்து எரிபொருள் இறக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. எரிபொருளை நாட்டின் சகல பகுதிகளிலும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் 40,000 மெட்ரிக் டன் டீசலுடன் மற்றொரு கப்பலும் நாட்டிற்கு வருகை தரவுள்ளது. எரிபொருளை பெற்றுக்கொள்ள சகல நிரப்பு நிலையங்களுக்கு அருகிலும் நீண்ட வரிசையை காணக்கூடியதாக உள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பல நாட்களின் பின்னர் இன்று மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்பட்டது. இது தொடர்பில் மீனவ மக்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மெரிகான சம்பவம் தொடர்பில் 31 சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்பிற்காக இன்றைய தினம் கங்குடவில நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இதேவேளை இச்சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மெரிகான போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பழைய கொட்டாப வீதியின் பெங்கிரிவத்த சந்தையில் கலகம் ஏற்படும் வகையில் செயற்பட்டு பொதுச் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து அருகிலிருந்த பஸ் வண்டி மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு தீயிட்டு எரித்தமை ஆகிய சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அத்தருணத்தில் 2 பஸ் வண்டிகளுக்கு தீயிட்டமை தொடர்பில் தேடப்படுகின்ற சந்தேக நபர்கள் தொடர்பிலேயே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இச்சந்தேக நபர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்தால் கீழ்காணும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிய தருமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். 0718-59-17-55, 0718-59-49-29, 0112-44-42-65 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரியுள்ளனர். மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமாகாணம் தவிர்ந்து நாட்டின் அதிகளவான பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகரித்த பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் கடற்பிராந்தியங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். இடியுடன் மழையின் போது தற்காலிகமாக காற்றும் வீசக்கூடும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கும் மனத்தியான செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.